வணக்கம், என் பெயர் எஸ்பி பிரதீப். நான் 9ஆம் வகுப்பு இ பிரிவில் படிக்கிறேன். திருக்குறள் அதிகாரம் நடுவு நிலைமை. கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி. பொருள் தீமையும் நன்மையும் எல்லோர்க்கும் முன்பே விதிக்கப்பட்டு விட்டன. இதை அறிந்து நெஞ்சத்தால் நீதி தவறாது இருப்பதே சான்றோர்க்கு அழகாகும். இதற்கு எடுத்துக்காட்டாக நேர்மைக்கும் நீதிக்கும் பெயர் பெற்றவர் மனுநீதி சோழன் ஆவார். கன்றை இழந்த பசுவிற்கு நீதி கிடைக்க வேண்டுமென்று தனது ஒரே மகனான இளவரசனை கொன்று பசுவிற்கு நீதி கிடைக்க செய்தார். மனிதர்கள் விலங்குகள் என்று பாராமல் அனைவருக்கும் ஒரே நீதி என்று இருந்ததால் அவருக்கு மனுநீதி சோழன் என்ற பெயர் வழங்கப்பட்டது. நன்றி, வணக்கம். வணக்கம், என் பெயர் கா அஜய் கிருஷ்ணா. நான் 9ஆம் வகுப்பு இ பிரிவில் படிக்கிறேன். திருக்குறள் அதிகாரம் அடக்கமுடைமை. நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது. பொருள் தன் நிலையிலிருந்து மாறுபடாமல் அடங்கி ஒழுங்குவோனுடைய உயர்வு அந்த மலையின் உயர்வை விட பெரிதாகும். இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குபவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாதான். மலை போல் பல சாதனைகளும் விருதுகளும் வென்றாலும் மனதால் தாழ்மையும் எளிமையும் கொண்டவர். ஆம், இவருடைய பண்புதான் சிகரமாக வான் நோக்கி இருக்கிறது. நன்றி, வணக்கம்.